Okay, I've written down a number of things we should try before we get you back out on the road. It's just to make sure the infrastructure is okay and ensure we can deliver a robust public transport system. First things first, City Hall wants us to run a pilot night line just to see how many people would use it. They'll finance an additional bus for you in return. I've already prepared a route for this and spread the word. Select the pre-existing route and drive it by night. Hello guys, welcome to Bus Simulator 18. So last episode வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி போனோம். பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு டிரைவ் பண்ணுறதுலாம். பட் நாட் கம்ஃபர்டபுள் ஆஸ் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நைட்டில் போயிட்டு டிரைவ் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களாம் சிட்டி சென்டர், சாரி டவுன் மேயர் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாராம். சப்போஸ் இது நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு வேறு பஸ்ஸும் வாங்கி தராராம். ஸோ எப்படி போகுதுன்ற தெரியல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுதான் அது அவங்க கொடுத்துருக்குற ரூட்டு. ஸோ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்தா இல்லை இங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியல. பட் இங்கே ஆரம்பித்து இப்போயே போய் இங்கே போய் முடியும். சின்ன டிரைவ் தான். ஸோ நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம். ரூட் டைம் பார்த்தீங்கன்னா 5.12 மினிட்ஸ் தான். 5 நிமிஷம் மேக்ஸிமம் 6 நிமிஷம். ஸோ நம்ம வந்து டைம் கீப் அப் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறோம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மக்கிட்ட பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ் யூரோஸ் இருக்குது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரே ஒரு பஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் எபிசோட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஸோ டைமிங் எதனா சூஸ் பண்ணுமா தெரியல. சரி, இதெல்லாம் ஸ்டார்ட் டிரைவிங் கொடுப்போம். ஓகே, ஸ்டார்ட் டிரைவிங்கு. என்விரான்மெண்ட் செட்டிங்கு ரேண்டம்லேயே கொடுத்துருவோம், எப்படி வேணா இருக்கட்டும். பட் ஓ, நைட்டு கண்டிப்பாக நைட் டிரைவிங் தான் சொன்னாங்க. ஸோ நைட்டு யூஸ் பண்ணோம். வேறு எதுனா இருக்கா? ரூட் செட்டிங்கு, டிரைவ் ஸ்டார்ட் செட்டிங்கு எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற வந்து பென்ஸ் சிட்டாரா கே அந்த பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, ஹியர் யூ கேன் செலக்ட் டே டைம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் யூ எனேபிள் அ குயிக் ஸ்டார்ட் யூ வில் ஸ்டார்ட் த ட்ரிப் இமீடியட்லி ஆல்ரெடி சீட்டட் இன் த பஸ், அதர்வைஸ் யூ வில் ஸ்டார்ட் இன் கராஜ். நம்ம வந்து குயிக் ஸ்டார்ட்டே வச்சுக்கலாம். எங்கே இருக்குது? இதுவாக அதுவா குயிக் ஸ்டார்டா? குயிக் ஸ்டார்ட்டே இருக்கட்டும். ஏன்னா வந்து அப்புறம் அப்புறம் நம்ம கராஜ்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இப்போ ஒரு இது வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகலை. தப்பான ரூட்டில் போய் நீ ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ரிவர்ஸ் ரூட்டு சர்வீஸ் த ஸ்டாப் ஆன் த ரூட் இன் த ரிவர்ஸ் ஆர்டர் லூப் த ட்ரைவ் த ரூட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ட்வைஸ் இன் ஏரோ ரவுண்ட் ட்ரிப். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வேணாம், ஆஃப்லே இருக்கட்டும் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ரிப் மோட், யூ கேன் சுவிட்ச் பிட்வீன் டூ ட்ரைவ் மோட்ஸ் செவரல் ஹெல்பர்ஸ் லைக் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். நான் இப்போதைக்கு வந்து சிம்பிளிஃபைடிலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் லேட்டர் பீரியடில் வைப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ட்ரைவ் நைட்டு. ஓகே, நம்ம ரூட்டை செலக்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டாப் அங்கே இருக்குது, அதுதான் பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு சின்ன விஷயம் காய்ச்சி பார்த்துட்டு வந்துடுறேன். கிராஃபிக்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, என்னன்னு தெரியல, கிராஃபிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு. போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் முக்கியமாக டிக்கெட் நம்ம தான் வாங்கணும், அதுதான் ஒரு பெரிய கஷ்டமே நமக்கு. வேடா, யார் டிக்கெட் வாங்காம போறீங்க? ஓகே, இது ப்ரீ எக்ஸிஸ்டிங் ட்ரைவ்னால எதுவும் கொடுக்கல.
எல்லாமே ஆன்ல இருக்கு. பார்க்கிங் பிரேக் எடுத்துட்டு ஐ ஹோப் ஐ'ல் பீ ஏபிள் டு கேட்ச் சம் ஸ்லீப் அலாங் தி வே. தூங்கு தூங்கு நல்லா தூங்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்லர்மன் ரிசர்ச் சென்டர். ஓகே 50 செகண்ட்ல போணுமா? கிட்டயா இருக்கு ஆனா போறது ரொம்ப தூரம் போகுது. ஓகே நான் ஸ்பீட் லிமிட்டர் ஆன் பண்ணனான்னு தெரியல, செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. அங்க போய் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஓவர் ஸ்பீட் போக கூடாது. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்லர்மன் ரிசர்ச் சென்டர். ஓகே வந்துட்டோம். 12 10 செகண்ட்ல வந்திருக்கோம். ஓபன் பண்ணிடலாம். ரைட் ஆன் டைம். ஸ்பீட் லிமிட் எங்க இருக்கு? குட் பை. ஓகே ஸ்பீட் லிமிட் ஆன்ல தான் இருக்கு. வாங்க 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 வாங்கம்மா. எங்க போறீங்க? ஏன்னா எவனுமே டிக்கெட் வாங்க மாட்டீங்க. ஒருவேளை இந்த சின்னதா ஒரு டெஸ்ட் டைம் மாதிரியோ. எல்லாம் ஏறிட்டாங்க நினைக்கிறேன். ஓகே இண்டிகேட்டர் போட்டு பார்க்கிங் பிரேக். I'm so hungry. Okay, let's grab a bite to eat. ஹங்கரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாப் நார்த் ஸ்போக். அதுவும் 40 செகண்ட்ல போணுமா? என்னடா இப்படி பண்றீங்க? நல்ல வேலை டிராஃபிக் இல்ல. ஓகே இங்க எதுவும் சிக்னல் எதுவும் இல்ல. வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் நார்த் ஸ்போக். Just got a text. What is Beethoven's favorite fruit? A banana. இவங்க வர தொண தொண பேசிட்டே இருக்கானுங்க. I need a ticket. ஆ டிக்கெட்டா? கொடுங்க. என்ன டிக்கெட் வேணும்? During வந்து டே duration டே டைப் வந்து ரெகுலர் டோர் இருக்கு. குவாண்டிட்டி வந்து 1 பிரிண்ட். அவர் வந்து ரிசீவ்ட் 10 euros கொடுத்துருக்காரு. ரெகுலர் டே டிக்கெட் பேலன்ஸ் வந்து 3 euros கொடுக்கணும். இதில் எது 3 euros? ஓகே இது 1 2 3 70 வந்து. Did that chicken? Thanks. Thank you. ஸோ இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இது வெளியே போக முடியல. அப்பா வந்தோம். ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் கொடுக்குறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் அது புதுசாக இருக்குது ஆனால் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. பார்க்கிங் பிரேக் எடுத்துகிட்டு ஆஹா கரெக்டாக வரும்போது வராம ஒருத்தன் தம்பி சிக்னல் போட்டிருக்கல. பாவிங்களா? பரவாயில்ல கிட்ட தான் இருக்குது. நானும் 30 செகண்ட்னு எப்பறம் 30 செகண்டில் போகிறதுன்னு பார்த்தேன். கிட்ட தான் இருக்குது. இவரைக்கும் என்ன தப்பு பண்ணல. ஓகே வந்தாச்சு. கரங்க இவரைங்க. பை பை. பை பை. எல்லா டிக்கெட். ஐ நீட் எ டிக்கெட். நா டிக்கெட் வேணும். டியூரேஷன் வந்து சிங்கிள், டைப் வந்து சீனியர், சீனியர் சிட்டிசன் போல, குவாண்டிட்டி 1. தம்பி 1 2 3. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஓகே வெளியே வந்துட்டோமா? எல்லாம் ஏறிட்டீங்களா? ஓகே வண்டி க்ளோஸ் பண்ணலாம். டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் போட்டு பார்க்கிங் பிரேக் போட்டு யாரும் வரல. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஸ்டாக்கர் ஸ்கொயர். லாஸ்ட் ஸ்டாப் ப்ளீஸ் லீவ். ஒரு நிமிஷம் எடுத்துருக்கானுங்க. லாஸ்ட் ஸ்டாப்பா? சூப்பர். ஒரு சின்ன டிரைவ் நல்லா இருந்துச்சு. நான் கூட ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். என்ன கத்துற இந்த ஆப்ஷன்லாம் எதுக்குன்னே தெரியல. என்னமோ சொல்லுது. ஓகே இதான் லாஸ்ட் ஸ்டாப்பா? நெக்ஸ்ட் ஸ்டாப் ஸ்டாக்கர் ஸ்கொயர். லாஸ்ட் ஸ்டாப் ப்ளீஸ் லீவ் தி பஸ்.
தயவு செஞ்சு எல்லாரும் பஸ் விட்டு கிளம்பி ஓடிடு. எல்லாம் இறங்கிட்டீங்களா? செய்யா. பாய் 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 பாய். Somebody dropped garbage during the drive. You should clean it up. அதுவும் நான் தான் பண்ணணுமா? பஸ்ல இதெல்லாம் பாவம். எவனா வாந்தி எடுத்தாலும் நம்ம தான் க்ளீன் பண்ணோம். ஓகே, இங்கே எதனா இருக்கா? ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சா? யூ ஹேவ் கம்ப்ளீட் த ரூட் டிஃபரண்ட் ஃப்ரம் த கராஜ் இம்மிடியட்லி. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தேங்க்யூ. அந்த கார் நமக்காக நிற்கிது. நிற்கிதுன்னு பார்த்தா வந்துட்டான். ஓகே, கராஜுக்கு போகணுமா? ஓகே, ரொம்ப சின்ன ட்ரைவு பட்டு ஓகே, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ டிக்கெட் கொடுக்குறதும் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த லெஃப்டில் தான் போகணும். நான் ரொம்ப கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி வந்துடும். ஆ, இதான் கரெக்டாக இருக்கு. ஓகே, இந்த இந்த ரைட்டில் போகணுமா? யாரும் வரல. ஒரு வாட்டி ஸ்டார் கொடுக்குது, இண்டிகேட்டர் கரெக்டாக யூஸ் பண்ணுறோன்ட்டு. எனக்கு கிராஃபிக்ஸாக கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கு, இதெல்லாம் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ஸ்பீடாக போய் ஸ்பீட் பிரேக்கில் விட்டோம்னா கற்றுவாங்க, நமக்கு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, கராஜ் வந்துடுச்சு. இன்ஜின் எங்க இருக்கு? இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு ஓகே, முடிஞ்சிருச்சு. அம்மா, 13 என்னடா அது? தம்மா தூண்டுறதுக்கே 13,000 கொடுக்குறானுங்க. கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் அன்லாக் சம் நியூ ஐட்டம்ஸ், நியூ ஆர்ப்பு, நியூ டிக்கலு, நியூ கலர், அதாவது வண்டிக்கு போகிற ஸ்டிக்கர், அதெல்லாம் அன்லாக் ஆயிருக்கான். ஓகே, செக் பண்ணுறேன். டங்கடிங்க டங்கடிங்க சவுண்ட் கேட்குது. ஓகே, எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா லெவல் 2. ஓ, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ரொம்ப வச்சு கொஞ்சம் இருக்குன்ற ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, என்னென்ன பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணிக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் 5x, குட் பஸ் ஸ்டாப்பிங் பொசிஷன் ஓகே, 1x, க்ளீன்ட் அட் பஸ் ஸ்டாப், இண்டிகேட்டட் பென் ஸ்டாப்பிங் அட், ஓகே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுனா தெரியல எனக்கு, பட் இது 3x பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து 3 இண்டிகேட் கரெக்டாக பண்ணியிருக்கோமா. 4x ஆன் டைம் அட் பஸ் ஸ்டாப், 4 வாட்டி வந்து கரெக்டாக டைமுக்கு வந்திருக்கோம், க்ளீன் பண்ணியிருக்கோம் பஸ்ஸை, யூஸ் டர்ன் சிக்னல் கரெக்டாக பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் கராஜுக்கு கரெக்டாக வந்திருக்கும், ட்ரிப் டெர்மினேட் அட் பஸ் கராஜ், அதுவும் ஒழுங்காக பண்ணியிருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், எல்லாமே ரேட்டிங் 4 கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இன்கம் பர் ட்ரிப் வந்து 81 யூரோஸு, டோட்டல் வீக்லி இன்கம் ஃபார் பஸ் ட்ரிப் வந்து 13,000. ஓ, வீக்லி ஏன்னா கரெக்ட். ஓகே, ஸோ ட்ரிப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் காலம் ஷோஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இன்கம் அக்ராஸ் ஆல் யுவர் ரூட். இன்கம் நம்ம 13,000 வந்திருக்கு, டிரைவர் இன்கம் எதுவும் வரல. ஓகே, செகண்ட் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா தி இன்ஸ்டாகிராம் வில் டிஸ்பிளே யுவர் மோஸ்ட் ரீசன்ட் ட்ரிப்ஸு, கிளிக் ஆன் த ரெஸ்பான்சிவ் பார்ஸ் டு வியூ த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இது வந்து நம்ம
கடைசியாக போன ட்ரிப்பு பற்றி சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் ஸ்டாட்டிஸ்டிக், திஸ் காலம் ஷோஸ் அ ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃப் ரிகார்டிங் யுவர் கம்பெனி. ஓகே, டோட்டல் கம்பெனி வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இருந்தது இப்போ 35 வந்துடுச்சு. ஸோ நமக்கு இன்கம் ஏறி இருக்குது. ரூட்ஸ் ஒன்று, டோட்டல் பஸ்ஸு ஒன்று, ஜிஎன்ஜி பஸ்ஸஸ் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து பெண்டி பஸ்ஸஸ்ஸு, டிரைவர்ஸ் எதுவுமே நம்ம இன்னும் எதுவும் பண்ணல. டோட்டல் ரூட் ட்ரிவன் வந்து 1, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் 11. ஓகே, சூப்பராக இருக்குது. மேப் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் ரூட், நம்ம வந்து ரூட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வச்சுருக்காங்க போல். இந்த இடம் தான் எதுவும் ஒன்றும் அன்லாக் ஆகலை. ஸோ இதுலேயே நம்ம வந்து பார்ப்போம். இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ரிமூவ் ஸ்டாப், யூ கேன் ரிமூவ் ஸ்டாப் ஃப்ரம் திஸ் லிஸ்ட் பை கிளிக்கிங் இட்ஸ். ஓகே, இது நம்ம வேணானா இப்படி எடுத்துடலாம், வேணும்னா வச்சுக்கலாம். டு ஆர் ரீஅரேஞ்ச் ஆர்டர் பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் ட்ராக் ட்ராக் அண்ட் ட்ராப் ஐட்டம் அந்த பஸ் ஸ்டாப். ஓகே, இப்போ இதை ட்ராக் பண்ணிட்டு போட்டால், ஓ நம்ம இங்கே நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாப் வருது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, யூ கேன் சூஸ் விச் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட் பஸ் வில் ஸ்டாப். ஓகே, அதையும் நம்ம சூஸ் பண்ணணுமா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போன டிரைவ் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் நினைக்கிறேன், சின்ன டிரைவ் தான். இந்த வாட்டி வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி போய் ஸ்டாப் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும்ல? இப்படி வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். ஓரளவுக்கு சிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம். வென் ஃபினிஷ் யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் ரூட் சேவ். ஓகே, எக்ஸிட் டு டுடே. இங்கேருந்து ஆரம்பிக்குது ஜர்ன்ஸ் ஸ்கொயர்லேருந்து அஸ்டா ப்ரொமேடு வேறே வாயில் பிரிக்க முடியுது. ஜெல்ரமேன் ரிசர்ச் சென்டரு, அதுக்கப்புறம் வந்து நார்த் போக்கு இங்கே இருக்குது, அடுத்து வந்து சவுத் போக்கு இங்கே இருக்குது, அடுத்து ஸ்டாக் ஸ்கொயர் இங்கே இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா சென்டர் அஸ்டா இங்கே இருக்குது, எக்ஸ்கியூஸ் மீ, அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஸ்டோக்கு இந்த பக்கம் இருக்குது. நம்ம இப்படி வந்து இப்படி கூட வரலாம்ல? ஓகே, நான் திருப்பி ஒருவாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன் வேறு என்ன ரூட்டு. ஏன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கணும். ஸோ நம்ம இங்கே ஆரம்பிக்கிறோம், இப்படி வரும் அடுத்து இப்படி திரும்பிட்டு, அடுத்து இப்படி வந்துட்டு லாஸ்ட் ஸ்டாப். ஓ, இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, நம்ம இதை இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம திருப்பி வேணால் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, சொதப்பிட்டேன், மாற்று. ஸோ நம்ம இங்கே ஆரம்பிக்கிறோம், இல்லைனா இப்படி இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து ஆனால் இதுவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, இங்கே ஆரம்பிச்சோன்னா நம்ம ரைட் சைடு தான் வந்து நமக்கு ஸ்டாப் இருக்கணும். இதுவும் வந்து ஓகே, இப்போ ஓகே இது அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது, குழப்புது எனக்கு. ஓகே, இப்போ இதுதான் அது வைக்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்படி போயிட்டு நம்ம லெஃப்ட் சைடில் நீ ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து லெஃப்ட்டு, அடுத்து இது வந்து நார்த் போக்கா, நார்த் போக்கு லெஃப்ட்டு, அதுக்கு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனால் ரைட்டாக. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வச்சுருக்கோம். கெட்டிங் ஸ்டார்ட், எஸ்டாப்ளிஷ் அ ஸ்மால் ரூட் நெட்வொர்க் இந்த பிஸ்னஸ் பார்க் ட்ரான் ஹவுசர் வில் ஹெல்ப் யூ கெட் அக்கௌண்ட்மெண்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, கிரியேட் நியூ ரூட் பண்ணியாச்சு, பெயிண்ட் பஸ் தான், பெயிண்ட் பஸ் பண்ணணும், டிரைவ் த நியூ ரூட்டு, எக்ஸ்பேண்ட் த எக்ஸிஸ்டிங் ரூட்டு, டிரைவ் த எக்ஸ்பேண்டட் ரூட். ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய கரண்ட் இது. ஸோ நம்ம வந்து நைட் ட்ரை பண்ணியாச்சு, அடுத்து வந்து ரூட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பெயிண்ட் பண்ணணுமா? வண்டி எங்கே பெயிண்ட் பண்ணுறது? இதுதான் பஸ்ஸு, கராஜு. ஓகே, இங்கே தான் பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செல் பண்ணலாம், கஸ்டமைஸ்
ஓகே என்ன கலர் வைக்கலாம் ஓகே ஜூம் பண்ணி திருப்பலாம் ஓகே கஸ்டம் ஆட்ஸ் எனக்கு வந்து பிடிச்ச கலர் வந்து Black and Red இதில் Black இல்லை இதை போட்டுக்கிடலாம் இது வந்து Red ஓகே இருங்க இது வந்து Red இது வந்து Black ஆனால் இது வந்து Black இது வந்து Red இது நல்லா இருக்கு ஓகே ஸ்கின்னு என்ன ஸ்கின் இருக்கா ஓ ஸ்கின் இருக்கா கேவலமாக இருக்கு அதுக்கு இதுவே நல்லா இருக்கு ஓகே இது வந்து ஸ்டிக்கர்ஸு கேவலமாக இருக்கு இதுவே இருக்கட்டும் ஓகே பஸ் கொஞ்சம் கலர் பண்ணிருக்கோம் இன்னும் இது ஒழுங்காக தெரியல நம்ம நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பஸ்ஸை வேணால் செல் பண்ணலாமா ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பஸ் முடிச்சிட்டோம் அடுத்து டிரைவ் த நியூ ரூட் ஸோ அடுத்த எபிசோடில் வந்து இந்த நியூ ரூட் போய் நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா 22 நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே கைஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஓகே கைஸ் எல்லாருக்கும் இந்த இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்கள் பஸ் மெட்டர் எனக்கே புதுசாக இருக்குது ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரும் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன் அது வரைக்கும் பி சேஃப் பை கைஸ்